ஹே வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு வச்சி செஞ்சிங். வச்சி செஞ்சிங் யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஷார்ட் ஃபிலிமை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். பிக் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இன்ட்ராக்டிவ் ஷார்ட் ஃபிலிமாக ரிலீஸ் செய்யப்பட்ட ஷார்ட் ஃபிலிமான ஃபைவ் சஸ்பெக்ட்ஸ், அதாவது ஐந்து சந்தேக நபர்கள், அந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தாங்க நம்ம பண்ண போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசோக் ராம்குமார், அப்புறம் விக்னேஷ் அவர்கள், அப்புறம் ஆக்குன்ற ஒரு பையன், அர்ஜுன், அப்புறம் பார்த்திபன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமில். இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து எழுதி இயக்கியிருக்கிறது பிரகதீஷ் அழகிரிசாமி அப்படின்ற ஒரு இயக்குனருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து உண்மையிலே நல்லா இசையமைச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னி கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சாங்கும் வருது. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து சினிமட்டோகிராஃபியை ஹேண்டில் பண்ணுறக்கவர் பூபாலன் அப்படின்ற ஒருத்தருங்க. ஷார்ட் ஃபிலிமோட கதை கரு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரவு ஒரு யாருமே இல்லாத ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு பிரபல ரவுடியான காசி கொலை செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் வந்து அஞ்சு யாருக்குமே தெரியாத, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத அஞ்சு பேர் அதே பில்டிங்கில் அன்று இரவு வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மின்ற ஒரு வயசு பொண்ணு, ஆரவன்ற ஒரு குட்டி பையன், மனோகரன்ற ஒரு குடிகார வயசு பையன், அப்புறம் ரெண்டு புரோக்கர்ஸ். அவங்க பேர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் கொடுக்கல, ஒருவேளை நான் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த அஞ்சு பேரும் வந்து அந்த கொலை நடந்த அந்த நேரத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமில் யார் கொலை பண்ணியிருக்காங்கன்றதுக்கு வந்து ஒரு குட்டி இன்ட்ராக்டிவ் செஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து கொலை நடந்திருக்கு, இந்த அஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ற மாரி அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் தட் ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிகிற டைமில் தம்னைலாம் வந்து அந்த முடிகிற வாக்கில் வந்து இந்த அஞ்சு நாலு தம்னையிலும் காமிப்பாங்க. யாரை விசாரிக்கணும் அடுத்து போலீஸு, ஆரவன்ற குட்டி பையனையா, லக்ஷ்மின்ற அந்த பொண்ணையா, மனோகரன்ற அந்த குடிகாரனையா, இல்லை அந்த லேண்ட் புரோக்கர்ஸ் ரெண்டு பேரையும் விசாரிக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூசருக்கு கிடைக்குது, வியூவர்ஸுக்கு கிடைக்குது. இப்போ நான் வந்து ஆரவன் கிளிக் பண்ணேன்னா அடுத்து வந்து ஓப்பன் ஆகிற வீடியோ வந்து ஆரவ வந்து போலீஸ் விசாரிக்கிற மாதிரி, ஆரவ் வந்து என்ன பதில் சொன்னார், அவர் அவங்க கேட்ட கேள்விக்கலான்ற மாதிரி வீடியோ போகும். அந்த வீடியோ முடிக்கிற வாக்கில் மற்ற மூணு பேர், அதாவது அந்த மற்ற நாலு பேரோட அந்த தம்னெயில், மூணு தம்னெயில், அதாவது ஒரு தம்னெயில் வந்து அந்த ரெண்டு புரோக்கர்ஸுக்கு, அப்புறம் மனோகர் அண்ட் லக்ஷ்மி, அதில் வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்து பாக்கி இருக்கிற அந்த மூணு பேர், அதை ஒன்று கிளிக் பண்ணி ஒருவேளை வந்து நீங்கள் புரோக்கர்ஸை கிளிக் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மனோகர், அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக போய் கடைசியில் வந்து மிடில் ஒரு தம்னெயில் கொடுப்பாங்க. அந்த தம்னெயிலில் தான் யார் ஆக்சுவலாக வந்து கொலை பண்ணியிருப்பாங்கன்றத வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம். அதுவும் தவிர்த்து இந்த வியூவர்ஸே வச்சு இன்ட்ராக்டிவ் செஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போயிருக்கு. என்னென்னா, எல்லா வியூவர்ஸுமே ஸ்டார்டிங்கே எடுத்து ஆரவ கிளிக் பண்ண மாட்டாங்க, இல்லை லக்ஷ்மியோட தம்னையில் கிளிக் பண்ண மாட்டாங்க, இல்லை மனோகரோட இது கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வீடியோஸ்லேயும் சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆரவ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ எண்டில் வந்து ஆரவ வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வருவார் போலீஸ்கார், இவன் வந்து கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஒருவேளை வந்து லக்ஷ்மியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லக்ஷ்மி நேமை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அடுத்த வீடியோவில் காமிக்கும் போது லக்ஷ்மி நேம் வந்து காமிக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி காமிச்சிருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பார்த்து கொஞ்சம் லாஜிக்லாம் வந்து கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிரில்லியன்ட்லி மேட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8-9 நிமிஷம் ஒரு ஃபிலிமும் ஓடும் வச்சுக்கிங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எண்டிங்கும் வந்து செம்ம சர்ப்ரைஸ், செம்ம மெசேஜோடு கொடுத்துருப்பாங்க. எண்டிங்கில் வந்து எப்படி கொலையாளியை கண்டுபிடிச்சாங்கன்றதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல் லாஜிக் இருக்கும். அதுவும் தவிர்த்து இந்த இன்ட்ராக்டிவ் செஷனை வச்சே கஸ்டமர்ஸ், அதாவது வியூவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வீடியோஸை வந்து கிளிக் பண்ண வச்சுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஜஸ்ட் 14,000 வியூஸ் தான் வந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸை விட இந்த ஷார்ட் ஃபிலிமோட கான்செப்டை தவிர்த்து இந்த இன்ட்ராக்டிவாக கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியாக்கே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் சொல்லுவேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பாருங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த டீமோட எஃபர்ட்ஸ் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ஒரு லைக் போட்டோன்னா எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ, பை பெஸ்ட், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.